டெக்னாலஜி எது எதுக்கும் ஒரு உதவுது, ஆனா அந்த அதே டெக்னாலஜி ஒரு சில இடத்துல வந்து உதவ மாட்டேங்குது. அது என்ன மாதிரி டெக்னாலஜி? இப்போ பிபி மிஷின் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க, டிஜிட்டல் மிஷின். பிபி வந்து கரெக்டாவா காமிக்குது, ஒரு நாள் என்னன்னா 145 காமிக்குது, இன்னொரு நாள் 128 காமிக்குது. இதுல எது கரெக்டான அவ்வளவுதான். ரீடிங்? ஒருவேளை நம்மளுக்கு பிபி இருக்கவும் செய்யலாம், ஆனா அது வந்து ஓவரா காமிக்குது இல்ல டிஜிட்டல்ன்றது, அது வேஸ்ட் அந்த ரொம்ப அதிகமா டெக்னாலஜி. காமிக்குது. ஆமா சார். அந்த மெர்க்குரி வச்சு பிபி செக் பண்ணுவாங்க பாருங்க, அதையே கொண்டு வரலாம். நான் டாக்டர் கிட்டே நான் கேட்டேன், நான் டெக்னாலஜின்றது உதவுது, லேப்ரோஸ்கோபி எண்டோஸ்கோபி எல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் உதவுது. நல்லா டிஜிட்டலா நம்ம கலர்ல பாத்துக்கிட்டே ஆபரேஷன் பண்றாங்க, நல்லா வந்து பயன்படுது. அந்த மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஆனா அதே டெக்னாலஜி இந்த மாதிரி தரித்திரத்தை இந்த பிபி மிஷின்ல கண்டுபிடிக்கலாம்னு யாரும் இல்லையா? இப்ப எவ்வளவு நேரம் ஆக போகுது அந்த மெர்க்குரி அந்த பிபி மிஷின் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு? அவங்க கேட்ட டயத்தை நாங்க அப்படியே டயத்தை நாங்க கன்சியூம் பண்றோம். இல்ல நீங்க இல்ல, இது பண்ற பட் தப்பா டாக்டர்ஸ் சொல்றீங்க. ஆல்சோ வில்லிங் டு யூஸ் தட் அந்த மெர்க்குரி தெர்மோமீட்டர் தான், அவங்க வந்து அதுக்கு மேல. ஆமாப்பா, மெர்க்குரி தெர்மோமீட்டர், மெர்க்குரி பிபி மிஷின் இதெல்லாம் தான் கரெக்டான ரீடிங் காமிக்கும். பட் வாட் டு டூ, திஸ் இஸ் லைக், அதுவும் இங்க கல்ஃப்ல வந்து தே மைட் பி ஹேவிங் சம் செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ்ல. ஆ அந்த மாதிரி. ஆமா.